ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய அணி அடுத்தபடி அயர்லாந்துக்கு எதிராக 3 T20 சீரியஸ் அயர்லாந்தில் விளையாட போகிறாங்க. முதல் T20 மேட்ச் வருகின்ற 18ஆம் தேதியும் அடுத்த மேட்ச் 20ஆம் தேதியும் அதுக்கடுத்த மேட்ச் 23ஆம் தேதியும் அயர்லாந்தில் உள்ள தி வில்லேஜ் மைதானத்தில் நடக்க போகுது. மூன்று போட்டியுமே அயர்லாந்தில் உள்ள தி வில்லேஜ் மைதானத்தில் தான் நடக்க போகுது. இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே இந்த முதல் T20 மேட்ச்சில் இந்தியோடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது, இந்திய அணி என்னென்ன சவால்களை எதிர்கொள்ள போகிறாங்க, பிச் யாருக்கு சாதகமாக இருக்க போது, இந்திய அணி இந்த சீரீஸை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பும்ரா தலைமையில் இந்திய இளமணி தற்போது அயர்லாந்து போயிருக்காங்க. அங்கே வருகின்ற 18ஆம் தேதி நடக்க போகிற அயர்லாந்து T20 சீரீஸில் பங்கேற்க போகிறாங்க. முழுக்க முழுக்க இளம் வீரர்கள் கொண்ட அணியை நம்ம பும்ரா வழி நடத்த போகிறாங்க. இதில் இந்திய அணியை சேர்ந்த விவிஎஸ் லட்சுமணன் மற்றும் ராகுல் டிராவிட் இவங்க ரெண்டு பேருமே கோச்சாக இருக்க மாட்டாங்கன்னு தகவல் வெளியாயிருக்கு. புதிய கோச்சை இந்த சீரியஸுக்காக பிசிசிஐ வந்து அனுப்ப போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால் பும்ரா அவர்கள் இளம் வீரரை கட்டி காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் பும்ரா இன்ஜுரிலேருந்து குணமாயிருக்கிறதுனால அவருடைய ஃபிட்னஸ், அவருடைய பந்து வீச்சு எப்படி இருக்குன்னு பார்க்க ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அயர்லாந்தில் நடக்க போகிற இந்த மேட்ச் ஆனது வந்து முழுக்க முழுக்க தி வில்லேஜ் பிச்சில் தான் நடக்க போகுது. இந்த பிச் முழுக்க முழுக்க பேட்ஸ்மென்களுக்கு சாதகமான பிச்சாக இருக்குது. இந்த பிச்சில் நம்ம இந்திய பேட்ஸ்மென்களை விட்டு அசால்ட்டாக 200 ரன்களுக்கு மேலே அடிக்கலாம். அந்தளவுக்கு முழுக்க முழுக்க பேட்ஸ்மென்களுக்கு சாதகமாக இந்த பிச் வந்து இருக்குது. ஸோ இதனால் இந்திய பவுலர்கள் இந்த பிச்சில் சிறந்த முறையில் பந்து வீச வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான சீரீஸில் இந்திய அணி T20 சீரீஸை லாஸ் பண்ண முக்கிய காரணம் இந்தியனுடைய மோசமான பந்து வீச்சு தான். ஸோ அது சரி செய்கிற வகையில் தற்போது பும்ரா, ஆவேஸ் கான், பிரதீப் கிருஷ்ணா போன்ற வீரர்கள் இந்த ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ அவங்களாம் கம்பேக் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இந்தியனுடைய பிளேயிங் லெவன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்திய அணியில் ஓப்பனிங் பேட்ஸ் பண்ணால் துணை கேப்டன் ருத்ராஜ் கேட்வார், எஸ்ஜி ஜெய்ஸ்வால் விளாடுவாங்க. ரெண்டு பேருமே ஐபிஎல்ல சூப்பரான ஃபார்மில் இருந்தாங்க. எஸ்ஜி ஜெய்ஸ்வால் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான சீரீஸ்லையும் சூப்பரான ஃபார்மில் இருந்தாங்க. ஸோ இதனால் இவங்க ரெண்டு பேரும் இந்த சீரீஸில் பெரிய சம்பவம் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சஞ்சீவ் சாம்சன் மூன்றாம் டவுன் ஆர்டரில் விளையாட வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் திலக் வர்மா அடுத்த டவுன் ஆர்டர்லையும், அடுத்ததான் ரிங்கு சிங் இந்த மேட்ச்சில் இந்த சீரீஸில் டெபு ஆக வாய்ப்பு இருக்குது. அவர் ஐந்தாம் டவுன் ஆர்டரில் ஃபினிஷராக விளாடுவார். அடுத்த டவுன் ஆர்டரில் சிவம் துபே நீண்ட வருடத்துக்கு பிறகு இந்திய அணியில் இணைஞ்சிருக்கார். அவர் ஆறாம் டவுன் ஆர்டரில் ஆல்ரவுண்டர் அட்டாக்ல விளையாடுவாங்க. அடுத்த டவுன் ஆர்டரில் ஆல்ரவுண்டர் வாஷிங்டன் சுந்தர் நீண்ட நாட்களுக்கு பிறகு அணியில் இணைஞ்சிருக்காங்க. ரவி பிஷ்ணாய் ஸ்பின் போலிங் அட்டாக்ல விளையாடுவாங்க. ஃபாஸ்ட் போலிங் அட்டாக்ல ஹர்தீப் சிங், பும்ரா, பிரதீப் கிருஷ்ணா விளையாடுவாங்க. இதுதான் இந்தியனுடைய பிளேயிங் லெவனை இந்த மேட்ச்சில் பார்க்கப்படுது. இந்திய அணி ஒரு தரமான பிளேயிங் லெவனை கொண்டு விளாண்டாலும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான சீரியஸில் இந்திய அணி பேட்டிங் பந்து வீச்சில் முக்கியமான நேரத்தில் சொதப்பிட்டாங்க. அதுபோல் இந்த சீரியஸில் இந்திய இளம் வீரர்கள் விளையாடாமல் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்தாலே அயர்லாந்து அவங்களுடைய சொந்த மல்ல வீழ்த்தி இந்த சீரியஸை கைப்பற்றி இந்திய அணி கம்பாக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ பும்ரா தலைமையிலான இந்திய இளம் அணி அயர்லாந்தோடைய சொந்த மண்ணில் அயர்லாந்தை வீழ்த்தி இந்த சீரியஸை கைப்பற்றுவாங்களா, இல்லை அயர்லாந்து அணி வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கருத்தை கவலை லீவ் பண்ணுங்கள்.